சில காமெடி ஃப்ரெஞ்சாக இருக்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே, அப்புறம் சாங் ஓகே, மியூசிக் ஓகே, ஆனால் கிரிஞ்சி நிறைய இருக்கு, கிரிஞ்சி நிறைய இருக்கு. பார்க்க டவுட் வாங்க, ஒன் டைம் வாட்சி சந்தானத்துக்காக பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகி திருப்பி என்ன படம் வருது, அதனால கூட இந்த படம் வந்து ரீச் ஆகலையோன்னு தெரியல. ஆனால் படம்லாம் நல்லா தான் இருக்குது, படம்லாம் பரவலாம் இல்லை. அதில் சாக்லேட் கூட கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கு படத்தில் சாக்லேட் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டால் கனெக்டிவ் எல்லாருக்குமே ஆகும்னு சொல்கிற மாதிரிலாம் சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி அந்த சாக்லேட் நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா ப்ரோ கனெக்டிவ் ஆகலை. உங்க பிடிச்சதான் பண்ணுவீங்க, அவங்களுக்கு பிடிச்சதானே நம்ம டிஸ்னா போட்டு வருவீங்க அறிவிக்கு, உங்களுக்கு பிடிக்கல அதுதான். ஒரு சில பேர் பிடிச்சிக்க, ஒரு சில பேர் பிடிக்கல, அதை நம்ம அச்சப் பண்ணுறது தான். அதை பற்றி மற்ற பற்றி ஒன்று நீங்கள் 10 ரிவ்யூ ரேட்டிங் தரணும்னா எவ்வளோ தருவீங்க? இல்லை, 7 மேலே தரலாம். அது 7 மேலே ரிவ்யூ தரலாம். படம்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே அவுட் புட் எல்லாமே இருக்குது. ஆ, எல்லாமே பார்க்கலாம் படத்தை. ஆனால் உனக்கு கனெக்டிவ் ஆகலைன்னா நீங்கள் நம்ம கொஞ்சம் நம்ம திருப்பி திருப்பி பார்த்து வந்து பண்ணால் கடை புரியும். எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது படம். இன்றைக்கி ரொம்ப பேர் வரலையான்னு தெரியல. அன்றைக்கி ஆடியோலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க, அந்த தெலுங்கு ஆக்டரு கூட வந்திருந்தார் நினைக்கிறேன், கதாநாயகம் வந்திருந்தாங்க. அதனால் வந்து படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்தால் போதுங்க, ஆக்டர் வர தேவையில்லைங்க. படம் எப்படி இருக்கும் மொத்தத்தில்? படம் வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கத்தான். அதாவது ஆயுர்வேதத்தில் வந்து இப்போலாம் மூலிகை இது ஹேடு, ஆடை வச்சு தான் ஒரு படம். இது ஹேடு வந்து வேறு யாருக்குனா போகக்கூடாது இல்லை, காதலிக்கிட்ட போட்டி அது. தன்னுடைய காதலியும் ஒரு கம்பெனி வச்சு ஒரு ஆடு, சந்தானம் ஒரு ஹேடு வச்சுக்கூட அது பொய்யா இது பண்ணி நம்பர் ஒன்று வரணும்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அதில் வரணும். அது தெரிஞ்சுப்படும் காதலிக்கு, பிரேக்கப் ஆகும். மொத்தத்தில் படம் எப்படி? படம் என்ன, இதை சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு தெரியாது. இதை சாப்பிட்டா இதுதான் கோர்ட்டில் வருது சாட்சி. இதை சாப்பிடுவார் ஜட்ஜி, சாப்பிடுவார் தன்னுடைய காதலி, சாப்பிடும் சந்தானம், சாப்பிடாவில் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தையே பிறக்கும், ரெண்டு குழந்தை பிறகுங்க சந்தானம். இது சாப்பிட்டா சந்தானத்துக்கு ரெண்டு குழந்தை தான் பிறகுது. ஆனால் இன்னொரு தெலுங்கு நடிகர் சாப்பிட்டாரு, 4 குழந்தை பிறகுது. அதாவது தம்பியர் ராமையா சாப்பிட்டாரு, அவருக்கு 4 குழந்தை பிறந்துக்குது. அதாவது அளவாக பெற்றுக்கணும், அளவாக சாப்பிடணும் தான். கிக்கு ஏறுதுங்க, அவ்வளோதாங்க கிக்கு. அருமையா இருக்கு, நல்லா இருக்கு கதை. அதெல்லாம் இல்லை சார், படம் அருமையாக இருக்குது சார், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, நல்லா நல்லா இருக்கு. கேட்கலாம், ஆ பார்க்கலாம், டிடியோட இது நல்லா தான் இருக்கு. ஆ ஓகே, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பார்க்க முடியும் இல்லை, பார்க்க முடியும்.